World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராசி, ஏன்னா அந்த குரு பேச்சின் மூலமாக அடுத்த மேன்மை ராசியாக இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசினாவே எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இங்க இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் சிம்ம ராசியா இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் கை தூக்க, ஏன்னா கேட்டுக்கிட்டு தான் இனிமேட்டு யாரை கூப்பிடணும். ரைட்டு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்துல இந்த குரு பயிற்சி என்னென்ன நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், எந்த வகையில மேன்மைகள் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்துல சாஸ்திர ஜோதிட நிறுவனருடைய மணிகன் ராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவையின் சபைக்கு முதல் வணக்கம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருப்பாதன் தொட்டு என்னை எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களை ஆஸ்தான குருநாதர் மருதமலை ஐயா அவர்கள் திருப்பாதன் தொட்டு இந்த குரு பெயர்ச்சி திருநாளில் அருமையான ஒரு விழா எடுத்த அன்பு நண்பர் ஐந்தாம் ஆண்டு விழா எடுத்திருக்காரு. மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் குரு பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு குருவோட ஆசீர்வாதம் பெறக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அலங்கரித்துக் கொண்டுள்ள அத்தனை ஜோதிட சம்பவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாக்கியம் என்பது ஒரே இடத்துல தான் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது குருவோட திருவடியில் மட்டும்தான். எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நபர் தான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். ஓகேங்களா, உங்கள் ஜாதகத்தில் சிம்மராசி தான் என்னுடைய பலன். இருந்தாலும் சில டிப்ஸ் கொடுத்துட்டு நான் சிம்மராசிக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமானு சொல்லக்கூடிய குரு பகவான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு வரார். அதாவது தலையை காக்கக்கூடிய தலைமையான ஒரு பொறுப்புக்கு இப்போ பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி வந்து நிறைய பெரிய மாறுபட்ட நிலைகளை கொடுக்கும். பொதுவாக நல்லது மட்டுமே நடக்கும்ன்ற விஷயத்தை தூக்கி தள்ளி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா எதையும் தாங்கும் எதையும் வேண்டும். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு இடங்களுக்கு முன்னாடி நம்மளோட ஜோதிடர்கள் எல்லாமே வந்து மேடையில் போய் கழுவிகளை ஊற்றுனாங்க. காரணம் என்னன்னா ஜோதிடர்கள் சொன்ன பலன் தவறுகள் கிடையாது. அங்கே ஒரே ஒரு விஷயந்தான் இருந்துச்சு. ஓகேங்களா, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தர்மகர்மாதிபதி யோகத்தில் குரு இணையும் போது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்கும். ஓகேங்களா, கொரோனா வந்த காலத்தில் குரு சனி இணைவு அது கிடைக்க அதன் மூலிமா வந்த விளைவு என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தீங்கை வந்து மனித குலத்துக்கு இணைச்சிது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடுகள் இல்லை மனிதனை தவிர மற்ற எல்லாருமே சந்தோஷமாக ரோட்டில் இருந்துச்சு. நம்ம மட்டும்தான் வீட்டுக்குள்ளே, பக்கத்தில் இருக்கும் கூட மாஸ்க் போட்டு தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தோம். அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, தர்ம கர்மாதிபதிகள் நீ எதை செய்கிறாயோ அதுக்குண்டான தண்டனையை நீ இந்த பிறவியில் அனுபவிச்சுதான் ஆகணும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம செஞ்ச தர்மத்துக்கு தான் பலன். கொரோனா டைமில் எனக்கு நிற்க நேரம் இல்லைங்க, இது பெருமைக்காக சொல்ல கிடையாது. கொரோனா டைமில் ரெண்டு வருஷம் எப்படி டெய்லி கிளாஸ் இருந்துச்சு, நல்ல வருமானம் இருந்துச்சு. அப்போ தான் அந்த உணர்வு தெரிஞ்சிச்சு. மனசார நம்ம யாருக்கும் துரோகம் பண்ண கிடையாது, யாரையும் அழிக்கணும்னு நினைக்க கிடையாது. நீ உண்மையானவனாக இருந்தீங்கன்னா கிரகம் உங்களை உண்மையானாக மாற்றும். இதுதான் ரூல். அப்போ முதல்ல நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிற பழக்கத்தை முதல்ல தவிர்த்துடணும். இதுதான் நம்பர் ஒன். ஓகேங்களா, உங்களுக்கு ஜாதகமே அப்புறம்தான், அதுக்கப்புறம் தான். ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், குருவாக இருந்து பழகுவோம், குருவாக இருந்து வாழவை அப்படின்ற விஷயங்கள் தான். அப்போ குருக்கிட்ட போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எல்லாமே போய் பெரியவங்ககிட்ட காலில் விழுகிறோம். எதுக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுடைய அத்தனை விதமான அனுபவங்கள் வந்து அவங்க ஆசீர்வாதமாக நமக்கு தராங்க. என்னுடைய அனுபவம் இத்தனை வருஷமாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இதுலேருந்து நான் இவ்வளோ கற்றுருக்கிறேன். இந்த படிப்பணிகளிலேருந்து இந்த குழந்தை வந்து என்னிடம் பெறும் பொழுது பெரியவர்கிட்ட மதிக்க கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணமே அதுதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சும்மா சும்மா போய் இப்போ பிறந்த நாள் அன்றைக்கி போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ வந்து என்னன்னா குரு கடாட்சம் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையுமே மீண்டு வர முடியும். ஓகேங்களா, அதில் குரு கடாட்சத்தில் மிகவும் சிறந்த ராசிகளில் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த கோச்சாரத்தில் பொறுத்தவரையிலும் குரு பகவான் நமக்கு இப்போ மேஷ ராசியில் பயிற்சியாக போகிறார். மேசராசியில் முதல்ல குரு இருக்கும் இடம் பால் அப்படின்ற விதி இருக்குது. எப்பயுமே குரு வந்து தன்னை பார்க்க மாட்டார். இப்போ வந்து நானே ஐயா வீட்டுக்கு போனேன் வச்சுக்கோங்க, ஐயா என்ன முதல்ல கவனிப்பார், என்னுடைய சிஸ்டர் என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பார். என்ன ஃபோனை கண்டு கேட்பார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சியை யார் மூலாதாரமாக அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு பேர் யார் கொடுக்குறதுனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் பேர் கொடுக்காது, அவங்க சிஸ்ய பிள்ளைகள் தான் பேர் கொடுப்பாங்க.
இன்னைக்கு தங்கபாண்டியனையா வந்து ஊரே சொல்றாங்க, தங்கபாண்டியனையா ஸ்டூடெண்ட், தங்கபாண்டியன் ஸ்டூடெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய பணிவு தான் அதுக்கான காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ குருவாக வரும்போது அந்த பணிவும் உயர்வும் வந்து எங்கள் இரண்டு குருமாட்டம் இருக்குங்கிறத எங்களுக்கு பெருமை. அதே போல் இப்போ சிம்மராசிக்கு வந்துட்டேன். சிம்மராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக சிம்மராசியில் குரு நின்ற இடம்னா குரு மேஷராசியில் போக போகிறாரு, அஸ்வினியில் வரப்போகிறார். நீங்கள் யார் இப்போ உஷாராக இருக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான் உஷாராக இருக்கணும். முதல் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு நின்ற இடம் பார்க்கலாம், குரு அந்த இடத்துல பார்க்க மாட்டாருன்னா முதல்ல நம்ம குரு நின்ற இடம் பார்க்கலாம், அந்த வீட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் நின்ற சாரநாதனை யாருமே பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஜனகால ஜாதத்தில் யாருக்காவது இருந்தால் அந்த இடம் பாதிப்பு, அது சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ குரு ஒரு ஒரு பெயர்ச்சி ஆகும்போது நம்ம மிகப்பெரிய நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தின் மேல் பயணிக்கும் போது அந்த கிரகம் நின்ற சாரநாதன் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை பார்த்து முடிவு செஞ்சால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ குரு பகவான் அஸ்வினியில் போகும்போது அஸ்வினிக்கு அதிபதி யார்? கேது பகவான். கேது பகவான் இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்காரு? துலாமில் இருக்காரு. ஸோ வந்து காலபுருஷ தத்துவத்தில் ஏழாம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் இப்போ வந்து நம்ம வந்து கேது பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்போ இது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, இரட்டை அதாவது என்ன திராச துலாம்ங்கிறது தராசு தட்டு. ஓகேங்களா? சமநிலை ஏற்ற ஒரு நிலையில தான் இந்த வருஷம் இயக்கும். அப்போ உங்களை ஏமாற்றுவதற்கான நிறைய திட்டமிடல்கள் அரசாங்க ரீதியாகவும் அறியாத ரீதியாகவும் ஏமாற்று பேர்வழிகள் ரீதியாகவும் நடக்கும். குரு ராகு இணைவு நல்லா, குரு சண்டால யோகம் மிகப்பெரிய ஒரு விஷயத்துனா பணத்தை ஈஸியாக பிடுங்கிறதுக்கான எத்தனை வேலையும் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பணம் இருக்கிறவர்கள் பாதுகாப்பாளராக இருந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி செல்ஃபோன் திருட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஜஸ்ட் ஒரு ஓடிபி வந்ததுன்னா உங்களோட சேட்டை பணம் காணாத போயிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம இருக்கோம். ஏன்னா இந்த பெயர்ச்சியில் புதனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருக்காங்க. ஓகேங்களா? பயிற்சியில் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பு. அப்போ மூணாம் இடமும் ஒன்றாம் இடமும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கு ஜோப்பில் உங்கள்கிட்ட இருக்கிறது நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்காது, மூணாம் இடம் ஜோப்பு. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப ரொம்ப பண தேவைகளில் நீங்கள் உஷாராக இருக்கணும். சிம்மராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய நல்லது தான். ஆனாலும் நாளைக்கு திதிசூன்யத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் பெறுகுது. குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திதிசூன்யத்திலே லக்னம் பெறுகுது. அப்போ முறையான பிரீத்திகளை இவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் தீப வழிபாடு எப்பயுமே அணையா தீபம் என்று சொல்லக்கூடியது எப்பயுமே உங்கள் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இது வந்து சூரியன் சந்திரன் ராகு சேர்க்கை, அதுவோடு சேர்ந்து குரு வரார். குரு எவனதாக வந்து காப்பாற்றி கொடுத்தாலும் இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து ரொம்பளவு பிரகாசப்படுத்தார். அப்போ இங்கே எப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிற ரூல் எடுக்கணும் அப்படின்னா, ஏழாம் இடத்துல சனி பார்க்குறாரு, சனி வந்து சூரியனையும் மூணாம் பார்வையாக பார்க்குறார். ஸோ ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருந்து வழிநடத்தக்கூடிய சனி பகவான் மூணாம் பார்வையாக இருக்கிறதுக்காக இப்போ சிம்மராசிக்காரங்க ரெண்டு விஷயம் யாரெல்லாம் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒழுக்க நிகழ்வோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஓகேங்க? இதை தாண்டி இந்த செய்கைக்கு மாறுபட்டு யார் இருக்காங்களோ அவங்க அகல பாதத்தில் ஒழுவாங்க. இதுதான் சிம்மராசிக்கான முதல் பலன். ஓகேங்களா? குடும்பாதிபதி உங்களுக்கு பரிவர்த்தனை அமைப்பில் 11 இடத்துல இருக்கிறதுனால இந்த வருஷத்துலேயும் அதிகமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ராசின்னு பார்க்கும்போது அது சிம்மராசியாக தான் இருக்கும். நல்ல நல்ல வருமானம், நல்ல குடும்பம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், கண்டகச்சனியில் திருமணம் ஆக நிறைய பேருக்கு ஆக போகுது. ஓகேங்களா? குரு வந்து கண்டிப்பாக சுக்கரன் மேலே, அதாவது சுக்கரன் வந்து 10 இடத்துல இருக்கார். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பயிற்சியப்பையே வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்குரிய முயற்சி ஸ்தானாதிபதியும் ஓகேங்களா 10 இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைவேறும். தொழில் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். யாரெல்லாம் சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஜனகால ஆய்வு ஜாதகங்களை முழுமையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தசாபுத்திக்கு மீறி கோச்சாரங்கள் பலன் சொல்லுமா? சொல்லாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். ஓகேங்களா? ஒரு கிரகத்தின் மேலே இன்னொரு கிரகத்தின் போடும்போது அது என்ன தாக்கங்களை கொடுக்கும்ன்ற விஷயத்தை உள்வாங்கணும். ஓகேங்களா? இது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கோச்சார ரீதியாக ஒரு பிரச்சனை இன்னைக்கு குருப்பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்ற பார்த்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது பொது பலன். இதை தாண்டி தசாபுத்தி ரீதியாக நீங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுடைய புது முயற்சிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகேவா? அடுத்தடுத்து 4 அதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் உங்களுக்கு 9 இடத்துல வரதுனால வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பிளட் டொனேஷன் பண்ணுறவங்கலாம் பண்ணிக்கலாம். சிம்மராசிக்காரங்க யாரெல்லாம் பிளட் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலத்தில் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டு. மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே போல் 5 குறைவனும் உங்களுக்கு 8 குறைவனும் யார்? குரு பகவான் ஆகி அவர் 9 இடத்துக்கு வரதுனால இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி அது மாறி அவங்களுடைய மேல்நிலை கல்விக்காக நல்ல செலவு, நல்ல ஆரோக்கியம், அது சார்ந்த விஷயங்கள் வரப்போகுது. குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 இடத்துலேருந்து சிம்ம ராசியையும் 5 இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் உண்டு. பூர்வீகம் குலதெய்வ வழிபாடு இந்த காலத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த மாதத்தில் போயிட்டு
அந்த உங்களோட நட்சத்திரத்தில் போயிட்டு இந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரு எப்படின்னு வந்தாவே ஒரு பெரும்பணம், ஐயா சொன்ன மாதிரி உற்பத்தியாளன், மிகப்பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை உற்பத்தியாளன்ற வார்த்தை. உற்பத்தின்ற வார்த்தைக்கு மட்டும்தான் என்னென்னா அடுத்தவர்களை உருவாக்கக்கூடியன்ற விஷயங்கள், அதனால தான் அந்த வார்த்தை ஐயா சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஒன்பதாம் இடம் மட்டும்தான் உற்பத்தி பண்ணும், ஏன்னா ஒன்பதாம் இடம் கர்ப்பஸ்தானம் இல்லையா, அதனால் அது வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ ராசிக்கு பொறுத்தவரலும் ஆறு குடைவனும் ஏழு குடைவனும் சனி பகவான் ஆகி அவர் ஏழாம் இடத்துல உங்களுக்கு கண்டகச்சனியாகவே உட்காந்துருக்கார். கண்டகச்சனி வந்துருச்சு சார், என் வாழ்க்கையிலேயே நான் வந்து தலையில நல்லா மீண்டும் சொல்கிறேன், படிப்பனையும் கொடுப்பனையும் கொடுப்பது சனி தான். சனி வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சனி வந்து சனி இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் நடக்காதுங்க, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த பாவத்திற்கு பத்தாம் பாவகம் உங்களுக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் அதோடைய தொழில் கிடைக்கும். இப்போ எனக்கு வருமானம் வருது சார், நான் நல்லா இருக்கிறேன்னா எனக்கு பத்தாம் பாவம் நல்லா இயங்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? எந்த பாவமாக இருந்தாலும் சரி அதோடைய பத்தாம் பாவம் இயங்காமல் உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் முழுமையாக கிடைக்காது. அப்படிங்கும் போது இங்கே சனி பகவானுக்கு எல்லாம் பயந்து ஓடுறாங்க, தெரிக்கிறாங்க. எதுக்கு தெரிக்கிறாங்கன்னு தெரியல. நீ உண்மையானவளாக இருந்து நீ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, யாரையும் கஷ்டப்படுத்தலை, அப்படின்னு நீங்கள் எதுக்கு பயப்படணும்? முதல்ல கண்டகச்சனியில் என்னென்னா பொறுமையாக இருந்து பழகுங்கள், ஒரு விஷயத்தை நிதானமாக பொறுமையாக யோசிச்சு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு செய்யுங்க. இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி சொல்ல உங்களால் கேட்க முடியாது, அவங்க சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இடர்படியாக இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த காலத்தில் ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாக இருந்ததுனால மனைவி சார்ந்த விஷயங்களோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவி அல்லது கணவன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிலவு செலவு அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை. கூட்டாளிகிட்ட நிதானம் அவசியம், வாடிக்கையாளர் வராங்க அவங்க கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க. பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க, பரவாயில்ல நிதானமாக இருங்க, இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வேறு ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இந்த பத்தாம் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வராரு. அப்போ இந்த இதுவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் முயற்சி பண்ணாதவங்க நல்லாயிருக்கும், மாமியார்த்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இன்னும் நல்லாயிருக்கும், மாமியார்ட்ட ஒரு ரூபாயாவது வாங்கி முதலீடு போடுங்க இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய வருமான வகையில் மிகப்பெரிய யோகம் உண்டு. ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் இது பண்ணிக்கலாம். குரு பகவான் உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நட்சத்திரம் இல்லையா, மகம் பூரம் உத்திரம். மகம் என்பது என்ன அப்படின்னா தலைமைன்னு அர்த்தம், கிரீடம்னு அர்த்தம். ஸோ வந்து முதன்மையாளராக இருக்கக்கூடியது மகம் நட்சத்திரம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மகத்தில் பிறந்தவர் சீதாதேவி வழிபடுங்கள். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகம் பச்சரிசி, வீட்டில் பச்சரிசியில் விளக்கு போடுங்க, பச்சரிசியில் தீபம் போடுங்க, அதாவது வீட்லேயே பச்சரிசி பரப்பி சாமி விளக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது பூர நட்சத்திரம், பூரணா எலுமிச்சம்பழம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலுமிச்சையில் நீங்கள் கோயிலுக்கு எங்கே போனாலும் இந்த காலத்தில் எலுமிச்சை, மீண்டும் சொல்கிறேன், லக்னம் முதல்ல லக்னமே திதிசூன்யமாக வந்திருக்கு, லக்னமே திதிசூன்யமாக வந்ததுனால கம்பல்சரி நீங்கள் இந்த காலத்தில் எலுமிச்சை தீபம் போட்டு வழிபடுவது குலதெய்வ கோயிலில் வருது மிகப்பெரிய அளவு உங்கள் வெற்றியும் வளர்ச்சியும் கொடுக்கும். அடுத்தது யாருங்க, உத்திரம் இல்லையா, உத்திரம் இவங்க என்ன நிர்வாகத்திறனுடையவர்கள் தான். ஒரு நிர்வாகத்தை எப்படி சொன்னால் உத்திர நட்சத்திரம் பண்ணுவோம், ஏன்னா கர்ஜினை உத்திரத்தில் பிறந்தவர் ஐயப்பன். ஸோ ஐயப்பன் வழிபாடு மிகப்பெரிய அளவில் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆண்டாள் பூரத்தில் பிறந்தவங்க ஆண்டாள் வழிபாடு எடுத்துக்கலாம், ஆண்டாள் வழிபாடு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். ஸோ இந்த இந்த நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ராஜசங்கர் ஐயா அவருக்கும் அவள் சார்ந்த சக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை குருப்பயிற்சி நல்வாழ்த்துக்களை கூறி அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைவிக்கிறேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு சிம்மராசிக்கு எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகான முறையில் அற்புதமான முறையில் விளக்கம் கொடுத்த மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மருதமலை குருஜி ஐயா அவர்கள் கொண்டாடி போத்தி பிரசாதத்தை தங்கமணியன் ஐயா அவர்கள் கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அதே போல இந்த சிம்மராசிக்கு இன்னொரு விசேஷமான ஒரு பலன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சது நிறைவேற்றி கொடுக்கணும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் கோவிலில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். சிம்மராசிக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு ஐயா அவர்கள் கொடுத்துட்டாருன்னா சிறப்பாக இருக்கும். அதாவது சிம்மராசியை பத்தி எவ்வளவு அழகா சொன்னாரு, கைதட்டு பத்தாது. அவர் ஏன் கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு, அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உட்கார்ந்த வீடு சூடு வீடு பாக்குற வீடு சுடு வீடு இன்னொரு மேசம். அப்ப ஆச்சாரமான வீடுகளை பார்த்து ஆச்சாரமா இருந்தப்ப கோச்சார வளர்ச்சி புரியுதா? எவ்வளவு தூரம் இருக்கு கைதட்டு நல்ல அப்பதான் அடுத்து உங்களுக்கு நிறைய பேட்டு கொடுப்பாரு. பாருங்க நீங்க என்ன செய்யணும்னா யானைட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சிம்மராசிக்காரங்க. எங்க யானை ஆசீர்வாதம் கோபுர தரிசனம் பாருங்க,
கோபுரத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தான், குரு பார்த்தா கோடி புண்ணியம் தான், வேற யாரும் சொல்லியிருக்காங்களா? அப்ப கோபுரத்துக்கும் குருவுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்க உங்க செல்போன்ல குதிரை படம் வச்சுக்கோங்க, சிங்கம் படம் வச்சுக்கோங்க, அதுல அசோக சக்கரம் வச்சுக்கோங்க, சிம்மராசிக்கு ஐயா சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கும்.